கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகலி யாக்கோபு புத்தகத்திலே நாம் மூன்றாம் அதிகாரத்தை பல வாரங்களாக படித்துக் கொண்டிருக்கிறோம் யாக்கோபு புத்தகத்திலே நாம் மூன்றே அத்தியாயவன அலவு வாரங்களில தியானம் மாடுத்தோம் யாக்கோபு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த குடும்பத்திலே இயேசுவுக்கு பிறகு பிறந்த தம்பிகளிலே ஒருவன் யாக்கோபனு இயேசு கிறிஸ்துவை ஹுட்டிதந்த ஒப்ப சகோதரனாகிதான் தம்மனாகிதான் அந்த சகோதரன் யாக்கோபு இயேசுவை ஏற்றுக்கொண்டான் ఆ సోదరును యాకోబును యేసును అంగీకరించినవను యేసు మరిత పరకు యేసు సత్తనంతర అదర్కి పరకు యాకోబు వంది సభయిలే ఒక ముఖ్యమైన ఒక ఎల్డరాగ ఉన్నారు అదర్నంతర యాకోబును ఆ సభయిలే ఒక ముఖ్యస్థనాగిద్దవను ఎర్సలేమినల్లి అంత సమయతలే ఒక విశ్వాసియగ ఇరుకుడియవన్ ఎప్పుడి నడందుకొల్ల వేండం తన విశ్వాసియ విశ్వాసతల ఇరుకుడియ ఒక క్రీస్తవన్ ఎప్పుడి నడందుకొల్ల వేండం ఎంద్రు అరుమ్యాన ఉపకరణంగ్లోడు ఆరు విధవద వస్తు యాకోబును నాలుగేను ఒలిసువనగే కుదరయ బలతే కట్టుపడత పోల ఆ నాలుగయ కుదరయను స్వాధీనక తెగదుకొంత కడివానదంత కప్పల్లి నడతకూడే பெரிய ஒரு கப்பலுக்கு ஒரு சிறிய சுக்கான் வைத்து என்ன செய்வார்கள் அதை திருப்புவார்கள் எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு அதை திருப்பக்கூடிய ஒரு உபகரணம் தான் சுக்கான் ஒரு தொட்ட அடுகன்னு ஏகே ஒரு யாவ ஸ்தலக்கு யாவ திக்கிகே பேக்கென்று திரிசிக்கொள்ளுவந்த ஒரு சிக்க ஒரு சுக்கானிய ஒன்றுக்கே ஒலிசித்தானே அதுபோல ஒரு மனிதனுடைய நாவு நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிறதாக நடத்துகிறதாக இருக்கிறது அதே ரீதியாக மனுஷன ஒரு ஜீவனவன்னு தன்ன நாளிகையோ யா விதமாக நடிசுவந்தது திருகிசுவந்தது ஆகிது இட் ஹஸ் பவர் டு டைரக்ட் சம்வன்ஸ் லைஃப் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு சக்தி இந்த நாவுக்கு உண்டு ஆவிதவாதந்த பிரபாவம் உள்ள ஒரு சக்தி இந்த நாளிகைக்கு இது அது ஒரு விசுவாசியினுடைய நாவாக இருக்கும் என்றால் அது ஒரு விசுவாசிய நாளிகையாக இருந்தரே அது எப்படி நடத்த வேண்டும் அது ஹேகே நடிசபேக்கு எந்த பாதையில நாம் நடத்துகிறோம் யாவ மார்க்கத்தில் நடிசபேக்கு எங்க நடத்துகிறோம் எல்லி நடிசுத்தேவே நம்ம கூட சில பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எந்த காரியத்தை செய்வதற்கு போவார்கள் நம்ம ஒட்டிகை கிழவரை மாத்தநாடுவந்த சமயத்தில் அவர் யாவ ஒரு காரியவனும் மாடுவதற்கு போகுத்தார் கொஞ்ச நேரம் அந்த ஆள் கூட பேசினா போதுங்க நேரம் கல்லு கடைக்கு கொண்டு போயிருவார் சொல்ப சமயம் மனுஷனொட்டிகை மாத்தநாடுற சாக்கு நேரமாக அவனு குடிய ஸ்தலைக்கு கொண்டு போகுத்தார் கொஞ்ச நேரம் அந்த ஆள் கூட பேசின தலையை திருட்டான் எனக்கு பயங்கர கோபம் ஆத்திரமா வந்து ஸ்கூட்ரை எடுத்து குத்திடுவேன் ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆ ಮನುಷ್ಯನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದಾಗ ನನ್ನ ತಲೆಯನ್ನೇ ತಿಂದನು ನನಗೆ ಕೋಪ ಬಂದವನನ್ನು ಸ್ಕ್ರೂ ಡ್ರೈವರಿಂದ ತೀವ್ರ ಮಟ್ಟಿಗೆ ಕೋಪ ಬಂದಿತ್ತು ನಾವು ಎಪ್ಪಡಿ ನಡೆಸುತ್ತೋ ನಾವು ಯಾವ ವಿಧವಾದವರಾಗಿ ನಾವು ನಡೆಸುತ್ತೇವೆ ನಮ್ಮ ನಾಲಿಗೆಯನ್ನು ಹೇಗೆ ನಾವು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ ஒரு ஜீவனை நடத்தக்கூடிய சக்தி உள்ளதாக நாவு இருக்கிறது ஒரு ஜீவனை நடத்துவந்த சக்தி உள்ளதாக நாளிகை இருப்பது இரண்டாவதாக இங்க பார்க்கும் பொழுது இன்னும் இரண்டு உதாரணங்களை இங்க யாக்கோபு சொல்லுகிறார் இன்னும் இரண்டு உதாரணங்களை யாக்கோபன் எழுபவனாகித்தானே ஒரு பெரிய காடு அந்த காடை கொளுத்தி விடக்கூடிய நெருப்பு ஒரு சிறிய நெருப்பு ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾಡನ್ನು ಉರಿಸುವಂತದ್ದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಬೆಂಕಿ ಅದುಪೋಲ ಆ ವಿಧವಾಗಿ ಒಂದು ಚಿನ್ನ ಒಂದು ಸ್ಪಾರ್ಕ್ ಪೋಲ ಇರಕೂಡಿಯ ನಮ್ಮ ವಾಯಿಲಿರಕೂಡಿಯ ನಾಕು பெரிய அழிவை ஏற்படுத்தி விடும் ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಕಿಡಿಯಾಗಿರುವಂತ ಒಂದು ನಮ್ಮ ನಾಲಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ನಾಶನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿಲ್ಲ ಬಿಟ್ಟ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅದೇ ಅಡಕಿ ಹಾಳಾಗಿಟ್ಟ ಅದನ್ನು ನಾವು ನಮ್ಮ ಸ್ವಾಧೀನದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳದೆ ಇದ್ದರೆ ಅದೇ ಆಶೀರ್ವಾದಮಾಗ ವೈತಿಕೊಳ್ಳಬೇಕಿಯ ಒಂದು ನೆರುಪೈ ನಾವು ಅಜಾಗ್ರತೆಯಾಗ ಪಯನ್ಪಡುತ್ತಿನಾಲ್ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಆ ಬೆಂಕಿಯನ್ನು ನಾವು ಅಜಾಗ್ರತೆಯಿಂದ ನಾವು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದರೆ ಅಂದ ನೆರುಪು ಏನೋ ಸೇಯೋ ಆ ಒಂದು ಬೆಂಕಿ ಏನು ಮಾಡುವುದು ತನ್ನಿ ಸುಡಬೇಕು முட்டையை வேக வைக்கும் பிரியாணி செய்ய வைக்கும் ஆனா சரியா நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா புடவையும் பற்ற வைக்கும் வீடு பற்றி எரியும் காடு பற்றி எரியும்
ಅದು ನೀರನ್ನು ಕಾಯಿಸಬಹುದು ಮೊಟ್ಟೆಯನ್ನು ಕಾಯಿಸಬಹುದು ನಾವು ಅಡಿಗೆಯನ್ನು ಬಿರಿಯಾನಿಯನ್ನು ಮಾಡಬಹುದು ಅದನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವುದಾದರೆ ಸಿರೆಯನ್ನು ಸುಟ್ಟುವುದು ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಅದು ದಹಿಸಿ ಬಿಡುವುದು ಅದುಪೋಲ ನಾವು ಇರುತ್ತದೆ ಆ ವಿಧವಾಗಿಯೇ ನಾಲಿಗೆ ಇರುವುದು ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಅದು ಒಂದು பெரிய ಪಾಯ್ಸನಸ್ பீஸ்ட் என்று சொல்கிறோம் அல்லது ஒரு பயங்கரமான விஷம் நிறைந்த பொல்லாங்கான ஒரு மிருகமாக இங்கே யாக்கோபு சொல்கின்றான் அதன் ஒரு பயங்கரவாத ஒரு விஷமுள்ள ஒரு முருகக்கே யாக்கோபன் அதன் ஒலிசுவவனாக உலகத்தில் எல்லா மிருகத்தையும் அடக்கி விடுகிறார்கள் மனிதர்கள் லோகத்தில் எல்லா முருகங்களும் அத்தோட்டுக்கு தெகுது கொள்ளப்படுவனும் சிங்கம் புலி கரடி எதுவா இருந்தாலும் சரி ஜூல நீங்க பார்க்கலாம் மனுஷனுடைய அதிகாரத்துக்கு அடங்கி கிடக்கிறது சிம்மங்களும் புலி மற்றும் பயங்கரவாத முருகங்களெல்லாம் நாம் ஜூவலி நோடபோது மனுஷன் ஒரு அத்தோட்டியில் இருந்தாக ஆனா நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்ம வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாவை கட்டி வைக்க முடியாது ஆதரே நம்மளுக்கு இருந்த நம்ம பாயில் இருந்த ஒரு சின்ன நாளிகையை நாம கட்டலிக்க ஆகுவதில்ல கட்டலிக்க ஆகுவதில்ல அதனாலதான் நாக்க அறுத்து போடுவோம்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க ஆதரே நாளிகையை நான் கத்தரிச்சு படுத்தினு கிழவர் எழுத்து நாவு வந்து அடங்காத ஒரு மிருகத்தை போல விஷம் நிறைந்ததாக சாவுக்கு ஏதுவான பொல்லாங்காததாக இருக்கிறது ಈ ನಾಲಿಗೆಯು ಮರಣಕರವಾದ ವಿಷ ತುಂಬಿದಂತ ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಒಂದು ವಸ್ತುವಾಗಿದೆ ಸೊ ಇಫ್ ಯು ಡೋಂಟ್ ಕಂಟ್ರೋಲ್ ಯುವರ್ ಟಂಗ್ ಇಟ್ ಕ್ಯಾನ್ ಬ್ರಿಂಗ್ ಗ್ರೇಟ್ ಡಿಸಾಸ್ಟರ್ ಅಂಡ್ ಡಿಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಇನ್ ಯುವರ್ ಲೈಫ್ ಇದು ನಾವು ಸರಿಯಾದ ವಿಧದಲ್ಲಿ ಕಟ್ಟುಪಡಿಸ ತೆರೆಯಾವಿಟ್ಟಾಲ್ ಇದೇ ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಕ ವೇಂಡಿಯ ನಾವು ಅದು ನಾಶಪಡಿಸಿ ಬಿಡುಂ ಈ ಒಂದು ನಾಲಿಗೆಯನ್ನು ನಾವು ಸರಿಯಾದ ಅತೋಟಿಯಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳದ ಹೋದರೆ ಈ ನಾಲಿಗೆಯು ನಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ ಅಡುತ್ತಪಡಿಯಾಗಿ ಎರಡು ಉದಾಹರಣೆಗಳಲ್ಲಿ ಯಾಕೋಬು ಸೊಲ್ಲುಗಿದ್ದಾರೆ ನಂತರದಲ್ಲಿ ಎರಡು ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಯಾಕೋಬನು ಹೇಳುವವನಾಗಿದೆ ಒಂದು ಊಟ್ರು ತಣ್ಣೀರ್ ಒಂದು ಸಿಹಿ ನೀರಿನ ಬುಗ್ಗೆ ಇನ್ನೊಂದು ಅದೇನೋ ಅಂತಾರೆ ಮರಂ ಇನ್ನೊಂದು ಮರವು ಓಕೆ ನಮ್ಮ ಇಂದ ಊಟ್ರು ತಣ್ಣೀರ್ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಮಾನದೆ ಈ ಒಂದು ಬುಗ್ಗೆಯು ಆಶೀರ್ವಾದಕರವಾದದ್ದು ಅದಲೇ ஒரே விதமான தண்ணீர் தான் நாம பார்க்க முடியும் அதரில் ஒரு விதமான நீரನ್ನು நாம் நோடಬಹುದು சில இடங்களிலே வந்து ஊற்று தண்ணீர் வந்து குளுமையா இருக்கும் ಕೆಲವು ಕಡೆ ಈ ಬುಗ್ಗೆಗಳಲ್ಲಿ ನೀರು ಬಹಳ ಬೆಚ್ಚಗೆ ಇರುತ್ತದೆ ಇನ್ನೊಂದು ಇಡತಲ ಊಟ್ರು ತಣ್ಣೀರ್ கொஞ்சம் உப்பு கலந்த மாதிரி இருக்கும் ಮತ್ತೊಂದು ಕಡೆ ನೋಡುವಾಗ ಅದು ಉಪ್ಪಿನಿಂದ ತುಂಬಿರುತ್ತದೆ வெளிநாடுகளிலே லவோதிக்க என்கிற ஒரு இடத்துல ಉಗುರಿಚಿನ ಬೆಚ್ಚಗಿರುತ್ತದೆ ಅದನ್ನು ಕುಡಿದರೆ ವಾಂತಿಯು ಬರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ ಕುಳಿರಾಯಾವುದು ಅನಲಾಯಾವುದು ಇರಿಂದಾಲ್ ನಲಮಾಯಿರುಕುಂ ನೀ ವೆದುವೆದುಪ್ಪಾ ಇರುಕ್ರಬಡಿಯಾಲ್ ಉನ್ನೇ ನಾನ್ என்ன செய்வேன் வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவர் சொல்றாரு லவோதிக்க சபைக்கு ಅದು ಬೆಚ್ಚಗಿದ್ದರೂ ಸರ್ ಅದು ಬಿಸಿಯಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಅದು ತಣ್ಣಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಉಗುರು ಬೆಚ್ಚಗಿದ್ದರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ವಾಂತಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಇಂದ ಕಣಕ್ಕೆ ಸೇರಾದು ಅಂದ ಕಣಕ್ಕೆ ಸೇರಾದು ಅಂತ ಸೊನ್ನ ಅದು ಎಂದ ಕಣಕ್ಕೆ ಸೇರ ಅದು ಈ ಲೆಕ್ಕಕ್ಕೂ ಸೇರುವುದಿಲ್ಲ ಅದು ಆ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಸೇರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಅಂದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಅದು ಯಾವ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ನಾವು ಸೇರಿಸುವುದು ಅದು ತುದಿಕರ ಒಂದು ನಾಮವಾಗಿ ಇರಬೇಕು ಅದು ಸ್ತುತಿಸುವಂತ ಒಂದು ನಾಲಿಗೆಯಾಗಿರಬೇಕು ಇಲ್ಲ ಅದು ಸಭಿಕರದಾಗಿ ಇರಬೇಕು ಇಲ್ಲ ಅದು ಶಪಿಸುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು ಎಪ್ಪಡಿ ತುದಿತರಂ ಸಭಿತರಂ ಒರೇ ವಾಯಿಲಿಂದ ಪುರಪಡಿದ್ರು ಸಹೋದರರೆ ಇಪಡಿ ಇರಕಲಾಗದು ಹೇಗೆ ಸ್ತುತಿಯು ಶಾಪವು ಒಂದೇ ಬಾಯಿಂದ ಬರುವುದು ಸಹೋದರರೆ ಹೀಗೆ ಇರಲು ಯೋಗ್ಯವಲ್ಲ ನಾವು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇವನ ಆಳೆತಿರ್ಕಿಂದ ನಾವು ಕಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ ಕಟ್ಟುವುದೇ ಅಳಿಕಲಾಮಾ ಕಟ್ಟಿದ್ದನ್ನು ನಾಶ ಮಾಡಬಹುದೇ ನಾವು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅಳಿಕೆಪಟ್ಟಿರುತ್ತೋ ನಾವು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಕಟ್ಟಪಡುವುದೇ ನಾಮೇ ಕಟ್ಟುಗಳು ಇಡಿಕಲಾಮಾ ಆ ಕಟ್ಟುವಂತದ್ದನ್ನು ನಾವೇ ಅದನ್ನು ಬಿಳಿಸಬಹುದೇ ತುದಿಕರ ನಾಮ ಮತ್ತರಲ್ಲಿ ಸವಿಕಲಾಮಾ ಸ್ತುತಿಸುವಂತ ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಶಪಿಸಬಹುದೇ ಆಂಡವರೇ ನೀರ್ ನಲ್ಲವ ದೇವರೇ ನೀನು ಒಳ್ಳೆಯವನು ಉಮ್ಮಡೆಯ ಸಾಯಲ್ ಇರುವ ಮನುಷ್ಯ ನೀ ಒಂದು ಬೋಧವಾನದು ನಿನ್ನ ಸ್ವಲ್ಪ ಸ್ವರೂಪದಲ್ಲಿರುವಂತಹ ಮನುಷ್ಯನ ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನನಲ್ಲ ದೇವನುಡಿಯ ಸಾಯಲ್ ಹೆಂಗಿರುತ್ತದೆ ದೇವರ ಸ್ವರೂಪವು ಎಲ್ಲಿರುವುದು ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಲ್ಲಿರುವುದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೇ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನ ನಾವು ಮರ್ಯಾದೆ ಕೊಡಬೇಕು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮತ್ತೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮರ್ಯಾದೆ ಗಣಪಡಿಸುವನಾಗಿರಬೇಕು ಮರ್ಯಾದೆಯೇ ನಾವು ಕೆಡಿಸಬಾರದು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ನಾವು ಕೆಡಿಸಬಾರದು ಒಬ್ಬರುಡಿಯ ಪೇರೇ ನಾವು ಕೆಡಿಸಬಾರದು ಮತ್ತೊಬ್ಬರ ಹೆಸರನ್ನು ನಾವು ಕೆಡಿಸಬಾರದು ಒಬ್ಬರುಡಿಯ ಇಮೇಜ್ ನಾವು ಕೆಡಿಸಬಾರದು ಮತ್ತೊಬ್ಬರ ಒಂದು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ನಾವು ಕೆಡಿಸಬಾರದು ಒಬ್ಬರುಡಿಯ ರೂಪತ್ತೇ ನಾವು ಕೆಡಿಸಬಾರದು ಒಬ್ಬರ ರೂಪವನ್ನು ಕೆಡಿಸಬಾರದು ಒಬ್ಬರುಡಿಯ ಮದಿಪೈ ನಾವು ಕೆಡಿಸಬಾರದು ಮತ್ತೊಬ್ಬರ ಗಣವನ್ನು ನಾವು ಕೆಡಿಸಬಾರದು ವಿ ಶುಡ್ ನಾಟ್ ಅಸಾಸಿನೇಟ್ ಸಂಬಡಿಸ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಆರ್ ರೆಪ್ಯುಟೇಷನ್ ಆರ್ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಇಫ್ ಅಟ್ ಆಲ್ ಯು ವಾಂಟ್ ಟು ಬಿಲ್ಡ್ ಅಪ್ ಸಂಬಡಿ
build him up, don't tear him down. நம்முடைய வாயை வைத்துக் கொண்டு ஒருவனை நாம் என்ன செய்ய வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டுமே தவிர அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, அழிக்க கூடாது. நம்ம நாளிகை வாயை நிட்டு கூட நாம் மத்தபுறம் நாம் கட்டபிக்கு வரத்து அவரன்னு நாம் பிழிசபாரது. குழந்தைகளை நாம் வளர்க்கிறோம், மக்களை நாம் பிழிசுத்தேவே, குடும்பத்துல நாம் இருக்கிறோம், குடும்பஸ்தராக நாம் இத்தேவே, ஒருவர் நாம் மதிக்க வேண்டும், ஒப்பர நம்பரை நாம் மதி கனப்படிசபேக்கு. அந்த மதிப்பு மரியாதை வந்து வாயில நாம் சொல்லுவதிலே இருக்கிறது. மரியாதை நாம் வாயில சொல்லி எழுவந்ததாகிருவது, உண்மையை நாம் சொல்லணும், நிஜம்னு எழுபேக்கு. சில பேர் வந்து ரொம்ப பொய்யான புகழ்ச்சியை செய்வார்கள், கிளவரும் சுல்லாதந்த புகழிக்கு என்ன மாடுவரும், ரொம்ப ரொம்ப சகப்பா சூரியனை போல இருக்கிறமான்னு சொல்லுவாங்க. கருப்பா இருக்கும், சந்தோஷப்படுத்தக்கூடாது. சாபத்துக்கு சமானம் அது, சாபக்கே சமானம். நான் வந்து என்னுடைய மனைவியை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ நான் சொல்லும் போது சில நேரத்தில் அவங்களுக்கு ஹர்ட் வரும். நானும் நான் ஹெண்டத்தையும் மத்த நான் மக்களை குறித்து எழுவந்த சமயத்தில் அவருக்கு கஷ்டமாக போகுது. ஆனால் சொல்லும் போது அவங்களுக்கு சந்தோஷம் வராது, ஏன்னா நான் உண்மையை சொல்லுவேன். ஏக்கே நான் எழுவாக அவருக்கு சந்தோஷப்படுவதில்லை, ஏற்கனவே நான் சத்தியமனே எழுத்தேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தானே அவங்களுக்கு தெரியும் நான் சொன்னதில் அர்த்தம் இருக்கும். அது சொல்ப சமயம் யோசனை மாட்டது நேரத்தில் அவருக்கு தெளிவுதோ நான் எழுதுறேன் நிஜ விதி என்று. ஸோ துதித்தல் என்பது உண்மையை சொல்லுதல், ஸ்துதி என்பது நிஜம் எழுவந்தது, சபித்தல் என்பது ஒரு மனிதனுடைய உண்மையான நிலைமையை பழித்து சொல்வது, சாபம் என்பது ஒரு மனுஷன் நிஜவாத ஒரு ரூபவன நாம் தோரிசுவது. ஓகே, டோன்ட் ட்ரை டு மார் த கிரியேஷன் ஆஃப் காட். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களை நாம் அவமதிக்க கூடாது, தேவனிந்த சிருஷ்டி மாடுதவரன நாம் அவமரியாதையிந்த நோடபாரது. ஓகே, இன்னொரு உதாரணத்தை சொல்லும் பொழுது மரம், மத்தொரு உதாரணத்தை நோடுவாக மரம். இந்த மரத்துக்கும் நாவுக்கு என்ன சம்பந்தம், இந்த மரக்கும் நாளிகைக்கும் என்ன சம்பந்தம், இந்த மரம் வந்து தன்னுடைய அந்த ரூட், அதனுடைய வேர் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த பழத்தை தான் நாம் காண முடியும். மரவு தன்ன வேரன்னு ஏகே விட்டு இருத்ததோ அதற்கு தக்கந்த கொடுவந்த பலவனு நோடபோம். அந்த வேர் சரியா இருந்தால், இருந்த வேரு சென்னாகிதரே, அந்த மரத்தினுடைய கனியும் நல்லா இருக்கும், அதர மரத பலவு பால சென்னாகிருத்ததே. ஒருவேளை அந்த மரத்தினுடைய வேர் வந்து அத்தி மரத்தை சந்த அத்தி மரமாக இருந்தால், ஆ மரத வேறு அத்திய மரத்தாக்கு சேரித்தாதரே, அதனுடைய பழம் என்ன பழம் வரும், அதர பலவு யாவிதவாகி பெறுவது, அத்தி மரம் அத்தி அண்ணே பருவது, பப்பாளி பழம் வராது, அதரல்ல பரிங்கை ஹண்ணு பருவதில்ல. திராட்சை செடியில எந்த பழத்தை பறிப்பார்கள், திராட்சை பள்ளியில யாவ ஒன்று பழம் ஒன்று கீழுத்தாரு, நெல்லிக்காய், தக்காளி, டொமேட்டோ, கண்டிப்பா திராட்சை பழத்தை தான் என்ன செய்யணும். ஆமா, அது கண்டிப்பாக திராட்சை அண்ணனை நாம் கீழுத்தேவ. சோ இப்ப நாம வந்து கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், நம்முடைய வேர் வந்து கிறிஸ்துக்குள்ள இருக்குது, பாவத்துல இல்ல, உலகத்துல இல்ல, ஆதாமுக்குள்ள இல்ல, கிறிஸ்துக்குள்ள இருந்தால், கிறிஸ்தனொழகிதே நம்ம வேறு கிறிஸ்தனில் இழுதுருவது, நாம் ஆதாமனில் இல்ல, நாம் கிறிஸ்தனொழகிதரே, கிறிஸ்து உண்மையான திராட்சை செடி, நாம் அதில் கொடிகளாக இருப்போம் என்றால், கிறிஸ்தன நிஜவாத திராட்சை பள்ளியோ நாம் அதரல்ல நாம் பள்ளிகளாகிதரே, நாம் கொடுக்கக்கூடிய ஃப்ரூட் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், நாம கொடுவந்த வந்து பழவு யாவிதவாத இருக்கிறது, புளியா, அது புளியாகி இருக்கிறது, அது கஹியாகி இருக்கிறது, வாந்தி வர மாதிரி இருக்கு, வாந்தி வருவந்த இருக்கிறது, அப்படி இருக்குமா, அவிதவாகி இருக்கிறது, சான்ஸ் இல்ல, இருவது அவகாசம் இருவதில்ல. நம்ம ரூட் எங்க இருந்து கொஞ்சம் செக் பண்ணணும், நம்ம பேர் எல்லிந்த பந்தியது என்று நாம் அதன் நாம் சோதிசபேக்கு. ஒருவேளை திராட்சை செடிக்கு பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விச செடியா இருக்கலாம், திராட்சைய செடி ஒரு பள்ளிகை பக்கத்தில் இருந்த ஒரு விஷவாத ஒரு கிடவாகிறபோது, நாம் நினைச்சிட்டு இருப்போம் நான் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறேன்னு, வெளில வர்றது பூரா அசுத்தமானதான் வந்துட்டு இருக்குது, புளியா வந்துட்டு இருக்குது, கசப்பா வருதுன்னு சொன்னா, ஒருவேளை நான் கிறிஸ்துக்குள்ள இல்லாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. கையாகிறபோது அது உளியாகிறபோது, ஒரு பட்ச நான் கிறிஸ்தனில் இல்லதிரபோது, அது நாம் யோசித்துக் கொள்ளுங்கள், அதனை நாம் யோசனை மாடவே. என் விசுவாசத்திற்கும் என்னுடைய நாவுக்கும் சம்பந்தம் உண்டு, நம்ம விசுவாசக்கும் நம்ம நம்பிக்கைக்கும் நம்ம நாளிகைக்கும் அது சம்பந்தம் உண்டு. உதாரணங்களை சொல்லி இங்கே கடைசியாக யாக்கோபு சொல்லும் பொழுது, ஆறு உதாரணங்கள் கொட்டி கொனைய யாக்கோபு எழுவந்த சமயத்தில், விசுவாசம்
ಜ್ಞಾನಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ನಂಬಿಕೆಯು ಜ್ಞಾನಕ್ಕೆ ಸಮವುಳ್ಳದು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ ಎರಡು ವಿಧವಾದ ಜ್ಞಾನ ಇರುತ್ತದೆ ಎರಡು ವಿಧವಾದಂತ ಜ್ಞಾನಗಳು ಉಂಟು ಒಂದು ಇಂದ ಉಲಗತಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದು ಒಂದು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಅದು ಬರಕೊಂಡೊಳ್ಳದೆ ಜನ್ಮ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಬಂದದೆ ಅದು ಹುಟ್ಟುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ನಮ್ಮ ಜನ್ಮ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದು ಇನ್ನೊಂದು ಸಲಪನ ಅದು ಬೇಯತನಕ್ಕೆ ಅಡುತ್ತದೆ ಅದು ಸೈತಾನನಿಗೆ ನಂತರದ್ದು ವಾಸಿಂಗ ಉಂಗ ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯಾಕೋಬ 3ನೇ ಅಧಿಕಾರಂ 15ನೇ ವಚನ 15ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ ಯಾಕೋಬನು such wisdom does not come down from heaven but it is earthly unspiritual and also of the devil demonic worldly இது ஜென்ம சுபாவம் லௌகிக சம்பந்தமானது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஞானம் இது பூ சம்பந்தமானத பிரകൃതി பாவவாதந்த தேவகளிந்த சம்பந்தப்பட்டதாகிது இது 13ல இருந்து படிச்சீங்கனா 13ல இருந்து நீ ஓதிதரே ஒரு மனிதனுடைய கிரியைகள் மூலமாக நாம கண்டுபிடிக்கலாம் அவனுக்குள்ள என்ன ஞானம் வேலை செய்யுது ஒப்ப மனுஷனே கிரியைகள் முகாந்தரமாக நாம கண்டுடியಬಹುದು அவனಲ್ಲಿ யாவ ஞானவோ கிரியை மாடுத்திது 13 14 15 16 இந்த நான்கு வசனங்களிலே நாம பார்க்கும் பொழுது ಅದಮರಿನಿಂದ 16 ರವರೆಗೆ ನಾವು ಈ ನಾಲ್ಕು ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಉಂಗಲಿ ಜ್ಞಾನಿ ವಿವೇಕಿಯಾಗಿ ಇರುವವನು ಯಾವನೋ ಅವನು ಜ್ಞಾನಕ್ಕೆಕುರಿಯ ಸಾಂದತ್ತೋಡೆ ತನ್ನ ಕ್ರಿಯೆಗಳೇ ನಲ್ಲ ನಡಕೆಯಿನಾಲೆ ಕಾಣ್ಬಿಕಡವನ್ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಜ್ಞಾನಿಯ ಬುದ್ಧಿವಂತನು ಯಾರು ಅಂತವನು ಯೋಗ್ಯವಾದ ಯೋಗ್ಯವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಜ್ಞಾನದ ಲಕ್ಷಣವಾಗಿರುವ ಶಾಂತಿ ಗುಣದಿಂದ ಅವರ ಫಲವನ್ನು ತೋರಿಸಲಿ ನಾವೇ ಕುರಿತು ಚೊಲ್ಲಿಕೊಂಡಿರುವ ಯಾಕೋಬು ಇಪ್ಪಳು ಹೇಳುಗರಾ ಒಂದು ನಡಕೆಯಿಲೆ ಮಾತನಾಡುವಾಗ ಬಹಳ ಚಂದವಾಗಿ ಅವರು ತೋರಿಸುವ ಹಾಗೆ ಅವರ ಒಂದು ನಡತೆಯಲ್ಲಿ ಅದು ಕಾಣುವುದಿಲ್ಲ ನಾನು ಇಂದು ಊರಿಗೆ ಬಂದ ಹೊಸದರಲ್ಲಿ ನನಗೆ ಅಡಿಕೆ ಮರಕವೇ ಮುಡಿಲ್ಲ ಸಿಲ ಸಂಭವ ಕೆಲವು ಸಂಭವಗಳನ್ನ ನಾನು ಮರೆಯಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಸೊ ಒಂದು ಸಂದೀಪದಕ್ಕಾಗಿ ಅವ್ನ ವೀಟಿಗೆ ಹೋಗಬಹುದು ಒಬ್ಬರನ್ನ ಸಂದಿಸಲಿಕ್ಕೆ ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಅವಂಗ ವಾಂಗ ಹೇಳಿಟ್ಟು ಗೇಟಿಗೆ ಬಂದ್ರವಂಗ ಅವರು ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಎಂದು ಅವರು ಗೇಟಿನವರೆಗೂ ಬರುತ್ತಾರೆ ಗೇಟಿಗೆ ಬಂದಿದ್ದು ಗೇಟಿಂದ ಕೈ ಹಚ್ಕೊಳ್ಳೋದು ಅವರು ಗೇಟಿನ ಮೇಲೆ ಕೈ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ನಾನು ಗೇಟಿಗೆ ಅಂತ ಬಂದಿದ್ರೆ ಅವರು ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ ನಾನು ಗೇಟಿಗೆ ಆಚೆ ಇರುತ್ತೇನೆ ಅವರು ಒಳಗಿರುತ್ತಾರೆ ಸಾಪ್ಟಿಂಗ್ಲಾ ಅಂತ ಮೊದಲು ಕೇಳ್ಬಾಂಗ ಅವರು ತಿಂದರೆ ಎಂದು ಮೊದಲು ಕೇಳುತ್ತಾರೆ ಏನ ಹೇಳುವಿಂಗ ಏನು ಹೇಳುತ್ತೀರಿ ನೀ ಏನ ಹೇಳುವಿಂಗ ಮೊದಲು ಕೇಟಾ ಸಾಪ್ಟಲ್ಲ ಕೂಡ ಏನ ಹೇಳುವಿಂಗ ಸಾಪ್ಟ ಸಾಪ್ಟೆನ್ ತಿಂದೆನು ವಳಿಲೆ ನಿಕ್ಕಿ വെச்சி ಅಂಗೇ ಗೇಟಿಗೆ ನಿಕ್ಕಿ വെச்சி பேசிட்டு 2 மணி நேரமா கால் வலி தாங்க முடியாம சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க ಅವರು ಬಹಳ ಪ್ರೀತಿಯಿಂದ 2-3 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಅದೇ ವಿಧದಲ್ಲಿ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿಸಿ ನಾನು ಹೋಗಿ ಬರುತ್ತೇನೆ ಎನ್ನುವವರೆಗೂ ಅವರು ಆ ವಿಧವಾಗಿ ಮಾತನಾಡಿಸುತ್ತಾರೆ ಅವರು ಬಹಳ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಅವರ ಮಾತಿನ ಮುಖಾಂತರ ನನಗೆ ಕಿವಿಗಳಿಗೆ ಆ ವಿಧವಾಗಿ ಕೇಳಿಸಿತು ನಾನು ಊಳಿದ ಬಗ್ಗೆ ಸೊಲ್ಲಿ ಅವಳಿಗೆ வசனம் சொல்றதுக்காக நான் போனேன் ஆனா அவங்க என்ன எதுவுமே பேச விடல அவங்களே பேசுறாங்க அன்பா பேசுறாங்க ஆறுதலா பேசுறாங்க பேசி வழி அனுப்பிச்சு விட்டாங்க வேற பக்கமா போ நான் சேவகனு குறித்து வாக்கியவனு கொடலிக்கு அவரில் ஓதிரவரு அவரே ஆகிய மாத்தனாடி பிரீத்தியிந்த மாத்தனாடி அவர் ஆகிய நான் கழிச்சு கொட்டாங்க நல்லா தான் பேசினாங்க ஒள்ளி சென்னாகிய மாத்தனாடி கிரியைகள் எப்படி இருக்கிறது அதுல அவர் கிரியைகள் யாவ விதவாகிவே பேச்சும் நடத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து வரல அவர் மாத்துக்கு அவர் கிரியைக்கு ஒன்றுக்கொண்டு சம்பந்தம் இல்ல அப்போ அவரு என்னை வழி அனுப்பிச்சுட்டு போகும்பொழுது எப்படி பேசிக்கோ எப்படி நினைச்சுக்குவாரு தன்னை நன்னு கழிச்சத நந்தர அவரு ஏக மாத்த மனசினி நினைச்சுக்கொண்டிருத்தாரு ஞானி நானே ಬಹಳ ಜ್ಞಾನಿಯು ನಾನು ವಿವೇಕಿ ನಾನೇ ನಾನು ಬಹಳ ವಿವೇಕನು ಅಂದಾಳ ವೀಟಿಗೆ ಕೂಟಿರೋದನ್ನ ಎನ್ನ ಪಣಿರ್ಪನೋ ಅವನನ್ನು ಮನೆಗೆ ಕರೆದಿದ್ದರೆ ಆ ಮನುಷ್ಯನ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದನು ಅವನ ವೈಫ್ ಸಿಲ್ಬಂಗ ನಿಂಗೆ ರಂಬ ಬುದ್ಧಿಶಾಲಿ ಅವರ ಹೆಂಗಸು ಅವನ ಹೆಂಡತಿ ಹೇಳಿರಬಹುದು ನೀನು ಬಹಳ ಬುದ್ಧಿವಂತನು ಅಂದಾಳ ಪಾತಾ ಏದೋ ಒಂದು ಪಂಡ್ರ ಮಾರಿ ಬಂದ ಅವನು ಏದೋ ಪಾಸ್ಟರ್ ಬೋಲ ತಿರಿದೆ ಏದೋ ಟೀಚರ್ ಬೋಲ ತಿರಿದೆ ಟೀಚರ್ ಆಗಿರಬಹುದು ಬಹಳ ಬುದ್ಧಿವಂತ ಹಾಗೆ ಮಾತನಾಡಿ ಹಾಗೆ ಕಳಿಸಿ ಕೊಟ್ಟಿರಿ ಜ್ಞಾನಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟು ಹಲವು ವಿಧವಾದ ಜ್ಞಾನಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟು ಒಂದು ಕೊರತೆಯಲ್ಲಿ ನಾವು ಪಾತ್ರ 2 ವಾರಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಒಂದು ಕೊರತೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ರೆ 2 ಪೇಸಕೂಡಿಯ ಜ್ಞಾನ ಉಲಗ ಪ್ರಕಾರ ಪೇಸಕೂಡಿಯ ಜ್ಞಾನ ಲೋಕ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುವ ವಸ್ತುವನ್ನು ಮಾರುವುದಕ್ಕೆ ಇರುವಂತ ಜ್ಞಾನವು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸೇರಿದ್ರೆ ಬರಕೂಡಿಯ ಜ್ಞಾನ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬರುವಂತ ಕಾರ್ಯವು
ज्ञानवु उन्मेय मरेत्तु पोय्ये उन्मेय पोल पेसुगिरवर ज्ञानम सत्यवन्नु मरेसि नावु सुळ्ळन्नु ನಿಜವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತಹ ಒಂದು ಜ್ಞಾನ ಇರುತ್ತದೆ ಪೋಲ ಸೊಲ್ಲಿರೋ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದಂತನ್ನು ಇಲ್ಲ ಇದೆ ಅಂತ ಮಾತನಾಡುವಂತಹ ಒಂದು ಜ್ಞಾನವು ಇದೆಲ್ಲವೇ ಒಂದು ಉಲಗ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಜ್ಞಾನ ಎಲ್ಲರಿಗೆ ಇರುತ್ತದೆ ಇದೆಲ್ಲವೂ ಲೋಕ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಒಂದು ಜ್ಞಾನವು ಎಲ್ಲರಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಇಂದ ನಡಕೆ ಇದೆ ಒಂದು ನಡಕೆಗೆ ಉತ್ತುವರಾದ ಇದು ನಮ್ಮ ನಡೆಗೆ ಅದು ಸರಿ ಬರುವುದಿಲ್ಲ ಪಾರಂ ಒಂದು ಪೇದರು ಒಂದು ಪೇದರು ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ 12ನೇ ವಾಕ್ಯ ಒಂದು ಪೇದರು ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ Keep your behavior excellent among the Gentiles, so that in the things in which they slander you as the evildoers, they may, on account of your good deeds, as they observe them, glorify God in the day of visitation. ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்று பேதுரு இரண்டாம் அத்தியாயம் பன்னிரண்டாவது வசனம் பன்னிரண்டாம் வாக்கியம் புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் நீங்கள் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட நடக்கையுள்ளா இருக்க நடந்து கொள்ளுங்கள் நல்ல நடக்கையுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் நம்ம நடவடிக்கையு அந்நிய ஜனர மத்தியத்திலே யோக்கியவாகிரலி ஆக அவரு யாவ விஷயத்திலே நிம்மன்னு ಅಕ್ರಮಗಾರರೆಂದು ನಿಂದಿಸುತ್ತಾರೋ ಆ ವಿಷಯದಲ್ಲಿಯೇ ನಿಮ್ಮ ಸಕ್ರಿಯಗಳನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡು ವಿಚಾರಣೆಯ ದಿನದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುವರು ಟುಡೇ ಪೀಪಲ್ ಆರ್ ಬಿಕಮಿಂಗ್ ವೆರಿ ವೈಸ್ ಅಂಡ್ ದೇ ಹ್ಯಾವ್ ಲಾಟ್ ಆಫ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಅಂಡ್ ಡಿಸ್ಕಷನ್ ಟು ಅವಾಯ್ಡ್ ಪೀಪಲ್ ಟು ನಾಟ್ ಟು ಡೂ ದ ವಿಲ್ ಆಫ್ ಗಾಡ್ ಟು ವಾಕ್ ಇನ್ ದೇರ್ ಓನ್ ವೇಸ್ ಐ ಟೆಲ್ ಯು ದಿಸ್ ಕೈಂಡ್ ಆಫ್ ವಿಸ್ಡಮ್ ಇಸ್ ನಾಟ್ ಕಮಿಂಗ್ ಫ್ರಮ್ ಗಾಡ್ ದೇವರ ಸುತ್ತದೆ ಸಯ್ಯಾಮಲ್ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡದೆ ಜನಗಳೇ ಆಶೀರ್ವದಿಕಾಮಲ್ ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದೆ ಕಸಪಾನ ವೈರಾಗ್ಯತೆ ವೈತುಕೊಳ್ಳಕೂಡಿದ ಜ್ಞಾನಂ ಉಂಡು ಕಸಪಾದ ಕಹಿಯಾದ ಒಂದು ವೈರಾಗ್ಯವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಜ್ಞಾನವು ಉಂಟು ಸುಳ್ಳುಗಳ ಜ್ಞಾನಂ ಉಂಡು ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತ ಜ್ಞಾನವು ಉಂಟು ಇಂದ ಜ್ಞಾನಂ ಪರಲೋಕದಿಂದ ಬರಲ ಈ ಒಂದು ಜ್ಞಾನವು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಂತದ್ದಲ್ಲ ಅದು ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಅದು ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಎಲ್ಲರಿಗೂ ಇಯರ್ಕಿಯಾಗಿ ಬರಕೂಡಿಯ ಒಂದು ಜನ್ಮ ಸ್ವಭಾವ ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಕೃತಿಯ ಸಂಬಂಧವಾಗಿ ಬರುವಂತ ಒಂದು ಜನ್ಮ ಸ್ವಭಾವವಾಗಿದೆ ಪ್ರೇತನದಕ್ಕೆ ಅಡುತ್ತದೆ ಇದು ದೇವಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತದ್ದಾಗಿದೆ ರೆಂಡು ಕೊರಂದಿಯ ಎರಡು ಕೊರಂತಯ್ಯರವರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಸಾರಿ ಯಾಕೋ ಮೂರನೇ ಅಧಿಕಾರತಲೆ ಯಾಕೋ ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 14 ಅಂಡ್ 15 ಅಂಡ್ 16 ವಾಸಿಂಗ್ ಅದು 14 15 16 ಯಾಕೋಬು ಮೂರನೇ ಅಧಿಕಾರ ಯಾಕೋಬನ ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 14 15 16 14 15 16 But if you harbor bitter envy and selfish ambition in your heart do not boast about it or deny the truth such wisdom does not come from heaven but it is earthly unspiritual of the devil for where you have envy and selfish ambition there you find disorder and every evil practice okay 2 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரம் 2 கொரிந்தி 12 ஆம் அத்தியாயம் 19 20 21 19 20 21 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 12 2 கொரிந்தியர் பிரத பத்திரிக்கை 12 ஆம் அத்தியாயம் 19 20 21 12 ஆம் அத்தியாயம் 19 20 21 Again, do you think that we excuse ourselves to you? We speak before God in Christ, but we do all things, beloved, for your edification. For I fear lest, when I come, I shall not find you such as I wish, and that I shall be found by you such as you do not wish, lest there be contentions, jealousies. Outburst of wrath. Selfish ambition. Backbitings. Whisperings. Conceits. And tumults. Lest when I come again, my God will humble me among you, and I shall mourn for many who have sinned before and have not repented for the uncleanness, fornication, and lawlessness which they have practiced. Yes. See, these are the activities.
எப்போ நம்முடைய காண்டாக்ட் சரியில்லையோ யாவாக நம்ம சம்பந்தங்கள் சரியில்லவோ நம்முடைய வாயின் வார்த்தைகள் விசுவாசத்தின் அடிப்படையில் வரவில்லையோ நம்ம வாயை மாத்துகள் விசுவாசத ஒன்று அடியில் வரலில்லவோ அது கிரியைகளிலே இப்படித்தான் வரும் அது கிரியைகளிலே விதவாகியே பரவது எப்படி வரும் ஏக பரவது விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறக்கூறுதல் போற்சொல்லுதல் இருமாப்பு கலகம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் இப்படிப்பட்ட காரியங்கள் மனந்திரமாமல் இருக்கிற ஒரு கடின இருதயம் ಜಗಳ ಒಟ್ಟೆಕಿಚ್ಚು ದ್ವೇಷ ಸ್ವಾರ್ಥ ಬುದ್ಧಿ ಚಾಡಿ ಹೇಳುವುದು ಕಿವಿ ಊದುವುದು ಹುಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದು ಕಲಹ ಎಬ್ಬಿಸುವುದು ಇಂಥವುಗಳೇ ಸ್ವಾರ್ಥದಿಂದ ಸಂಶಯದಿಂದ ಉಂಟಾಗುವಂತವುಗಳು ಕ್ರಿಯೆಗಳಿಗೂ ಪೇಚುಗಳಿಗೂ ಸಂಬಂಧ ಉಂಟಾ ಕ್ರಿಯೆಗಳಿಗೂ ನಮ್ಮ ಮಾತುಗಳಿಗೂ ಸಂಬಂಧ ಉಂಟೆ ಉಂಡು ಕ್ರಿಯೆಗಳು ಸರಿ ಇಲ್ಲ ವಿಶ್ವಾಸ ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು ಸರಿ ಇಲ್ಲವೆಂತ ಹೇಳಿದರೆ ನನ್ನ ವಿಶ್ವಾಸವು ತಪ್ಪಾದದಾಗಿರುತ್ತೆ ವಿಶ್ವಾಸ ಸರಿಯಾಗಿ ಕ್ರಿಯೆಗಳು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಅದು ಬರು ನನ್ನ ವಿಶ್ವಾಸವು ಸರಿಯಾಗಿದ್ದರೆ ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಬರುವವು ಯಾಕೋಬು ಐದನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕಡೆಸಿಯಾಗ ಯಾಕೋಬು ಇಪ್ಪಡಿಯಾಗ ಮುಡಿಕಿಂದ ಯಾಕೋಬನ ಐದನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೊನೆಯದಾಗಿ ಯಾಕೋಬನ ಈ ವಿಧವಾಗಿ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ 19:20 ವಾಸಿಂಗ 19:20 19:20 ಚಾಪ್ಟರ್ 5 My brothers, if any one of you should wander from the truth and someone should bring him back, remember this, whoever turns a sinner from the error of his way will save him from death and cover over a multitude of sins. Cover over a multitude of sins. Yaakov pustakatha padika padika padika. Enna theriyudhu? Yaakovana pustakavanna naavu dhyana maduttha namage enu theliyuvudu? ವಾರ ವಾರ ಪಾಸ್ಟರ್ ಇದೇ ನಡೆಸಿಟ್ಟು ಇದ್ದಾರೆ ಪ್ರತಿಯೊಂದು ವಾರವೂ ಪಾಸ್ಟ್ ಇದನ್ನೇ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ ಪಡಿಕೆ 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 ತೋಂಡ 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 ಏನಪ್ಪ ಬರದೆ ಅದು ನಾವು ಓದು ಓದುತ್ತಾ ನಮಗೆ ಏನು ಬರುವುದು ಏನಾಗಿರುತ್ತೆ ಜ್ಞಾನ ಮುತ್ತು ಬರದ உங்களுடைய தப்பு வரலையா நம்ம தப்பு வரலில்லவே உங்களுக்குள்ள இருக்கிற தப்புகள் வெளியில வரலையா நம்ம நிறுவந்த ஒரு தப்புகள் ஆச்சே வரலில்லவே உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை ஆண்டு வெளியில காட்டலையா நம்ம நிறுவந்த குறைத்தகளை தேவர் நமக்கு ஆச்சே தோரிசலில்லவே நன்னலை தோரிசுத்தான தேவர் படிக்க படிக்க இந்த புத்தகத்தை படிக்க படிக்க ஒரு வசனத்தை தாண்டி போக முடியல என்னால ஒரு இதன் ஓதுத்தா ஓதுத்தா நான் ஒரு வாக்கியவனை தாட்டி போகலுக்கு ஆகுதில்ல ஏன் எதுக்காக என்ன விசுவாசத்துல இன்னும் குறை இருக்குது நம்ம விசுவாசத்துல இன்னும் நன்னலை குறைத்தகள் இதே கிரியைகளிலே நான் இயேசுவை போல நடந்து கொள்கிற அளவுக்கு என் விசுவாசம் இன்னும் ஆழமாக அது உருப்படவில்லை கிரியைகளில் இயேசு கிறிஸ்தனஷ்டர மட்டிக்கு நடிவந்த ஒரு ஒரு மட்டிக்கு நன்னல்லி அது திடமாக நிலவில்லை இன்னும் ரூபகொண்டಿಲ್ಲ ஹalleluya ஹalleluya my faith should be upon jesus my faith should get rooted in the characteristics of jesus so that will come that will be my outcome in my deeds in my outward working hallelujah hallelujah என்னுடைய வெளிப்படையான கிரியைகளிலே நான் இயேசு கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளுகிற அளவுக்கு என் விசுவாசம் இன்னும் வேர் கொள்ளவில்லை கிறிஸ்துவிலே நான் பாய பிரபஞ்சவாதந்த ஒரு நம்பிக்கையில் இயேசு கிறிஸ்தன ஒரு கிரியைகள மட்டிக்கு நான் வேர்கள் இன்னும் திருடமாக ஊரில்ல hallelujah do you agree with me நாம் செய்கிற கிரியைகள் எல்லாம் இயேசுவை போல செய்கிறோமா நாம் மாடுவந்த கிரியைகள் எல்லாம் இயேசுவினத்தை நாம் மாடுத்தேவையே இல்ல இல்ல அப்ப எந்த ஞானத்துல செய்றோம் யாவ ஞானத்துல நாம் மாடுத்தேவே we are very clever people we are very wise people according to our own mind setup it is not according to the characteristic of god தேவனுடைய குணாதிசயத்தின்படி அல்ல அந்த ஞானம் உலக பிரகாரமான ஞானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவர குண பிரகாரமாக எல்ல நாம் லோக பூசம்பந்தவாதந்த ஞான பிரகாரமே நாம் வாழ்பவராகிதேவே மிக்ஸ் ஆகுது ஃபவுண்டன்ல தண்ணி சுடு தண்ணியும் பழைய தண்ணியும் மிக்ஸ் ஆகுது பிசி நீர் மற்றும் அழைய நீர் எரடும் மிக்ஸ் ஆகுத்தது சரியா பழுக்காத ஒரு பழம் காயா இருந்துச்சுனா அது எப்படி இருக்கும் சரியாக ஹண்ணாகதிரவத்த ஒரு ஹண்ணு அது ஏகிருத்தது புளிக்குதா அது புளி இருத்தது கசக்குதா அது கசி இருத்தது இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அது சின்ன நல்ல என்ன ஆகுது பழுக்கல அது இன்னும் சென்னாகி அது ஹண்ணாகலில் நம்முடைய லைஃப் வந்து நம்ம அவுட்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வேண்டும் நம்ம ஜீவனத நம்மளி ஒருகின ஒரு பரிஸ்தி ஹேகிது என்று நாம் நோடபேக்கு ஒன்று தீமோத்தேயு பரத பத்திரிகை 4 அதிகாரம் 4 அத்தியாய 1வது வசனம் 1வது வாக்கிய 1 தீமோத்தேயு 4:1 1 தீமோத்தேயு 4:1 வாக்கிய the spirit clearly says that in later times some will abandon the faith and follow deceiving spirits and things taught by demons and things
taught by demons. பாருங்க, ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் என்ன செய்வாங்களா, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள், விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள். ಆದರೂ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೆಲವರು ವಂಚಿಸುತ್ತಾ ಆತ್ಮಗಳ ನುಡಿಗಳಿಗೂ ದೇವಗಳ ಬೋಧನೆಗಳಿಗೂ ಲಕ್ಷ್ಯ ಕೊಟ್ಟು ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಿಂದ ಭ್ರಷ್ಟರಾಗುವರೆಂದು ದೇವರಾತ್ಮನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. ಈ ದಿನದ ಅನೇಕರು ಶಕ್ತಿ ಶಕ್ತಿ ಎಂದು ಅನೇಕ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ಪವರ್ ಮಿನಿಸ್ಟ್ರೀಸ್, ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಒಂದು ಸೇವೆಗಳು, ವಲ್ಲಮೆಯಾನ ಊಳಿಯಂ, ಪ್ರಭಾವವುಳ್ಳ ಸೇವೆಗಳು, ಅನೇಕರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ರೀಸೆಂಟಾ ನಾನು ಒಂದು 4 ಮಾಸಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಒಂದು ಊಳಿಯಕಾರ ಸಂದಿತೆ. ನಾನು 4 ತಿಂಗಳ ಹಿಂದೆ ಒಬ್ಬ ಸೇವಕರನ್ನು ನಾನು ಸಂದಿಸಿದನು. ಅವರು ಕೂಡ ಅಂತ ಲಿಸ್ಟ್ ಇರುವವರು, ಅವರು ಒಂದು ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಇದ್ದವರು. ವಲ್ಲಮೆಯಾನ ಊಳಿಯತೆ ಅವರು ಮಲೇಷ್ಯಾದಲ್ಲಿ ಸೇದ ಪ್ರಭಾವವುಳ್ಳ ಒಂದು ಸೇವೆಗಳನ್ನು ಅವರು ಮಲೇಷ್ಯಾದಲ್ಲಿ ಮಾಡಿದರು. ಇಂಡಿಯಾವಲ್ಲಿ ಅಧಿಕಾರಕ್ಕೂ ಅವರು ಭಾರತದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಒಂದು ದಿಢೀರ್ನ ಅವ್ರಿಗೆ ಪೈತ್ಯಂ ಬಿಡಿತು, ಅವರಿಗೆ ದಿಢೀರ್ನಂತ ಅವ್ರಿಗೆ ಹುಚ್ಚುಡಿಯಿತು, ಪೈತ್ಯಂ ಬಿಡಿತು. ಅವರು ಮೂರು ಮಾದ ವೆಳಿಲೇ ಬರಲ, ವೀಟುಕುಳ್ಳೆಯೇ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿ ವೀಟುಕುಳ್ಳೆಯೇ ಡಾಕ್ಟರ್ ವಚ್ಚಿ ಪಾತ್ರ. ಅವರು 3 ತಿಂಗಳ ಕಾಲ ಅವರು ಆಚೆ ಬರದಂತೆ ಮನೆಯಲ್ಲೇ ಅವರಿಗೆ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದರು. ಅವ್ರಿಗೆ ಸೂರ್ಯನೇವಿ ಇಲ್ಲ, ಅವರಿಗೆ ಜ್ಞಾನವೇ ಇಲ್ಲ. ಅಂತ 3 ಮಾದಮೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಮತ್ತೊಬ್ಬರ ವೀತಿ ನಡೆಸಿದಾರೆ. ಆ ಮೂರು ತಿಂಗಳ ಕಾಲ ಸಭೆಯಲ್ಲಿ ಮತ್ತೊಬ್ಬರ ನಿಟ್ಟು ನಡೆಸಿದರು. ಅಪ್ಪೋ ಅವ್ರಿಗೆ ಏನ ಆಯ್ತು, ಏನ ನಡೆದದು, ಅವ್ರಿಗೆ ಏನಾಯ್ತು, ಏನು ನಡೆಯಿತು. ಅವ್ರಿಗೆ ಬುದ್ಧಿ ತಿಳಿದ ಪರಿಗೆ ಅವರು ಸೊನ್ನಾರ, ಅವರು ಬುದ್ಧಿ ಬಂದ ನಂತರ ಅವರು ಹೇಳಿದ ಮಾದ ಕಳಿತು, ಅವ್ರಿಗೆ ಬುದ್ಧಿ ತಿಳಿದದು. 3 ತಿಂಗಳ ನಂತರ ಅವರಿಗೆ ಜ್ಞಾನವು ಬುದ್ಧಿ ಬಂದಿತ್ತು. ಸೊನ್ನ ಡೇಟ್ಗೆ ಮುನ್ನಡಿ ಅವ್ರಿಗೆ ಬುದ್ಧಿ ತಿಳಿದದು. ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದಂತ ದಿನಾಂಕಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದಿತ್ತು. ಉಡನೆ ಅವರು ಸಭೆಗೆ ಚರ್ಚಿಗೆ ಓಡಿನ, ಆ ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅವರು ಸಭೆಗೆ ಚರ್ಚಿಗೆ ಓಡಿದರು. ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಲ್ಲರೂ ಇವರಿಗಾಗಿ ಉಪವಾಸ ಪೋಟು ಜಬ ಸೇರಿಕೊಂಡು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇವರಿಗಾಗಿ ಉಪವಾಸ ಕೋಟುಗಳನ್ನು ಇಟ್ಟು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ಅಂದ್ರೆ ಜಬ ಸೇರಿಕೊಂಡು ನೇರದಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗಿ ಮೊಳಂಗಾಲ್ ಪಡಿ ಪೋಟು ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಮುಂಭಾಗ ಅವರ ಪಾಪ ಅರಿಕೆ ಚೇದ. ಅವರು ಓಡಿ ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮುಂದೆ ತನ್ನ ಮೊಣಕಾಲನ್ನು ಓರಿ ಪಾಪ ಅರಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದರು. ಎನ್ನ ಚೇದಾರ ಏನಪ್ಪ ಮಾಡಿದರೆಂದರೆ, ಅವರು ಮಲೇಷ್ಯಾಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಅವರು ಮಲೇಷ್ಯಾಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರೇ ಅವರು ಮಂತ್ರವಾದಿ ಸಂದಿದ್ದ, ಅವರನ್ನು ಒಬ್ಬ ಮಂತ್ರವಾದಿ ಅವನನ್ನು ಸಂಧಿಸಿದನು. ಅವನು ಒಂದು ಮೋದರಗಳಿ ವಿಕ್ರವನ್, ಅವನು ಉಂಗುರಗಳನ್ನು ಮಾರುವವನು. ಅದಲೇ ಸಿಲ ಕಲ್ಲುಗಳೇ ವೈತಿ ವಿಕ್ರಂದ, ಅವುಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಕಲ್ಲುಗಳನ್ನು ಅರಳುಗಳನ್ನು ಇಟ್ಟು ಮಾರುವವನಾಗಿದ್ದ. ಡಿಫರೆಂಟ್ ಕಲರ್ ಸ್ಟೋನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ, ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಅರಳುಗಳನ್ನು ಅದರಲ್ಲಿ ಇಟ್ಟು ಮಾರುತ್ತಿದ್ದ. ಅಂದ್ರೆ ರಿಂಗ್ ನಿಮಗೆ ಕೈಯಲ್ಲಿ ನೀವು ಪೋಟುಕೊಳ್ಳುಂಗ, ಆ ರಿಂಗ್ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ, ಆ ಉಂಗುರವನ್ನು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಹಾಕಿಕೊಳ್ಳಿ. ನೀವು ನೆನೆಸಿದ್ದು ನಡಕೋ, ನೀವು ನೆನೆಸಿದ್ದು ನಡೆಯುವುದು, ಪಣಂ ಕೊಟ್ಟು ಕೊಟ್ಟು ಹಣವು ನಿಮಗೆ ಆಗಿ ಸುರಿಯುವುದು. ನೀವು என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆள் அப்படியே அவர் அப்படி ஆவார். ನೀನು ಏನು ನೆನೆಸಿದ್ದೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನು ಆಗಿ ಆಗುವನು. ಅದಕ್ಕೆ ಇವಳು 1000 ರೂಪಾಯಿ ನಿಮಗೆ ಮಂತ್ರಿ ಅನ್ನಕ್ಕೆ ನಿಮಗೆ ಕಟ್ಟನು, ನೀವು ಇಷ್ಟು 1000 ರೂಪಾಯಿಯನ್ನು ನನಗೆ ತಿಂಗಳಿಗೆ ನೀವು ಕೊಡಬೇಕು. ಅಪ್ಪ ಇವರು ಸುನಾರು, ನಾನು ಅವ್ರು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್, ನಾನು ಪ್ರೀಚರ್, ಎನಕ್ಕೆ ಬಂದು ಬಿಡಿ ಸೊಡಿಯ ಏನು ಸುನಾರು, ನಾನು ಕ್ರೈಸ್ತ ಒಬ್ಬ ಉಪದೇಶಕನು, ನಾನು ನೀವು ನನಗೆ ಬಂದು ನೀವು ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತೀಯ. ಅವರು ಹೋಟೆಲ್ ಸಾಧ್ಯ ಮೋದಿ ನಡೆದ ವಿಷಯ, ಒಂದು ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲಿ ನಡೆದಂತ ಒಂದು ಸಂಭವವಿದು. ಅಪ್ಪ ಅವ್ರು ಸುನಾರ, ಅವ್ರು ಹೇಳಿದರು, ಸಾರ್ ನೀವು ಎಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದೀನಿ, ಎಂತ ಒಂದು ಊರಿಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ನನಗೆ ತಿಳಿಯೋ, ನೀವು ಯಾವ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದೀರಿ, ಯಾವ ಊರಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ, ಎಲ್ಲವನ್ನೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟು. ಉಂಗ್ಳಿಗೆ ಅಂತ ಊಳಿಯ ಕರೆಯಪ್ಪೋ ಅದನ್ನ ಆಸೆ, ನಿಮಗೆ ಆ ಸೇವಕರಂತಾಗಬೇಕನ್ನೋ ಒಂದು ಆಸೆ. ಅಮೆರಿಕಾದಲ್ಲಿ ಇರ್ತಾರ ಇವರ ಪೋಲ ಕೈ ನಿಂತ ಕೀಳ ಆಳಂಗ ಬಿಡುವನು ನಿಮಗೆ ಆಸೆ ಪಡ್ರಿ. ಅಮೆರಿಕದಲ್ಲಿರುವವರಂತೆ ನೀನು ಕೈ ಚಾಚಿದ್ರೆ ಅವ್ರು ಬೀಳಬೇಕನ್ನೋ ಒಂದು ಆಸೆ. ನೀಂಗ ಪಾತ್ರ ಇಂದ ಆಳುಗಳೆಲ್ಲಾ ಬರ್ಗ ಏನ ಹೆಂಗ ಇರ್ತಾಂಗ, ಅವ್ರ ಲಿಸ್ಟ್ ಹೆಂಗಿದಾ ಇರ್ಲಿ. ನೀವು ನೋಡಿದಂತ ಎಲ್ಲಾ ವ್ಯಕ್ತಿಗಳು ನನ್ನಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅವರ ಒಂದು ಪಟ್ಟಿ ನನ್ನಲ್ಲಿದೆ. ಇವರು ನನಗೆ ಮಂತ್ಲಿ ಇವಳು ಪಣ ಕೊಡ್ತಿದ್ರು, ಇವರು ನನಗೆ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಇಷ್ಟು ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಇಂದ ಮೋದನ ಇರ್ತದೆ ಪಾರ್ಗ, ನಿಮಗೆ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಉಂಗರವಿದೆ ನೋಡಿ, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಪಾರ್ಗ ಇಂದ ಮಾರಿ ಅವರು ರಿಂಗ್ ಪೋಟಿರ್ಪಾರ, ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಈ ವಿಧವಾದ ಒಂದು ರಿಂಗ್ ಅನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ. ಇವಂಗ್ ವೈಫ್ಗೆಲ್ಲ ಪಾರ್ಗ ಇದು ಪೋಟಿರ್ಪಾಂಗ, ಇವರ ಹೆಂಡತಿಯ ಕೈಯಲ್ಲಿ ನೋಡಿ ಅವರು ಹಾಕಿರುತ್ತಾರೆ. ಇದೆಲ್ಲ ಎಂಗಿಟ್ಟ ರೆಗ್ಯುಲರ್ ಕಸ್ಟಮರ್ಸ್ ಒಂದು ಲಿಸ್ಟ್ ಅವ್ರು ಕಾಟಿರ್ತಾರೆ. ಇವರು ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರತಿ ಬರುವಂತ ಒಂದು ರೆಗ್ಯುಲರ್ ಕಸ್ಟಮರ್ಸ್ ಇಂದ ಅವರು ಹೇಳಿದರು. ಇಂದ ಊಳಿಗಾರ ಅದ ಪಾತ ಉಡನೆ ಅಪ್ಪಡಿಯಾ ಇದನ್ನ ರಹಸ್ಯ ನನಗೆ ತಿಳಿಯಲ್ಲ. ಈ ಸೇವಕರು ಅದನ್ನು ನೋಡಿ ಹಾಗೆ ಈ ಒಂದು ರಹಸ್ಯ ನನಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ಅಪ್ಪ ಅಂದಾಲ್ ಸುನಾರ,
நீ வேணா போட்டு பாரு, ரெண்டு மாசம் நீ போட்டு பாரு, ஒர்க் பண்ணுச்சுனாக்கா நீ வங்கி வச்சுக்கோ, இல்லனா நீ பணம் கொடுக்க வேண்டாம். நீங்க இதன் ஆக்கி நீ எரடு தீவுல கால நோடு இது நீங்க கெல்ச மாடையில வந்து அனவனு கொடவேடா. அப்போ இந்த ஊழியக்காரன் அந்த லிஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஆள் வஞ்சிக்கப்பட்டான். அவன் பட்டியன்னு நோடிதே தக்ஷனே மோச ஓதனே ஒப்ப சேவக்கனு. அப்போ இந்த ஆளுக்கு ஒரு பயம் வந்தது. இ மனுஷனுக்கு பயவு விட்டு சொன்னாரா, ஐயோ நான் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணணுமே, நான் பாட்டு பாடுவேனே, இதெல்லாம் எப்படி நான் செய்ய முடியும்? ஐயோ நான் பைபிள் என்ன உபதேசம் மந்திரவாதினு அற்புதம் அவங்கெல்லாம் பெரிய தலைகளாக இன்னைக்கு ஜனங்களா மதிக்கப்படுகிறார்கள். சக்தியோ பிரபாவம் மாத்திரவல்ல வேற விதமாக மலேசியாக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆள் எப்படி சொன்னானோ அதே மாதிரி நடந்துதான். ஐயோ மலேசியாக்கு ஓத நந்தர மனுஷனு ஹேகே எழுதனோ அதே பிரகாரமாக நடிகை. சாதாரணமா ஒரு ஹால்ல தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார்கள் அந்த கூட்டத்தை. சாதாரண ஒரு ஹாலில் அவர் அதனு ஏற்படுத்தார். ஆனால் இவர் சொன்ன அந்த பாட்டும் அந்த மெசேஜும் அவர் கொடுத்த சமயத்துல ஜனங்க அதே விதமாக அவருக்கு ஆயிட்டு ஆக அவருக்கு பேகாதஷ்டு அளவு சுரியத்தலி. அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, அத நானும் கேளிதனோ இப்படி எல்லாம் நடந்துச்சே, இது எப்படி நீங்க நம்புறீங்க, இது எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. அது ஏக இதனை நீ அங்கீகரிச்சதுல இருந்து கேளிதனோ. அப்போ அவர் சொன்னாரு, நான் வஞ்சிக்கப்பட்டேன், நான் மோசவதனோ, இந்த பவர் வந்து என்ன கண்களை மயக்கியது, இந்த ஒரு சக்தி என்ன கண்களை மஞ்சாகி பந்தித்தோ. என்னால ஜெபிக்க முடியலங்கிறது நல்லா தெரியும். நான் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, சடனா நான் கீழே விழுந்தேன். ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, அப்படிங்கிறாரு, அப்படியே
மற்றொரு கையில் பீழுத்தாரே நினைக்கிறேன் மனசாட்சியிலே சூடுண்ட பயிருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ಕೆಲವರು ವಂಚಿಸುವ ಆತ್ಮಗಳ ನುಡಿಗಳಿಗೆ ದೇವಗಳು ಬೋಧನೆ ದೇವಗಳ ಬೋಧನೆಗಳಿಗೂ ಲಕ್ಷ್ಯ ಕೊಟ್ಟು ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಭ್ರಷ್ಟರಾಗುತ್ತಾರೆ ಎಂದು ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. ಇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ದೇವನಿಗೆ ವಿರೋಧಿಗಳು, ದೇವರಿಗೆ ವಿರೋಧಿಗಳು. ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತಾರೆ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸೈತಾನನ್ನು ಓಡುವನು. ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನಗೂ ನನಗೂ ಏನು ಸಂಬಂಧ? ಏನು ಸಂಬಂಧ? ಯಾರೆಂದು ಯಾರಿಂದ ನನಗೆ ತಿಳಿಯದು? ಯೇಸು ಹೇಳಿದನೆ, ಯೇಸು ಎಪ್ಪಡಿ ಸೊಲ್ವಾರೆ, ಹೇಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ? ಯೇಸು 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 ಯೇಸಿಂದ ನಾನು ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದೆನು. ಜ್ಞಾನ ಎದುರು ಬಂದದ್ದು ತಿಳಿಯ, ಆದ್ರೆ ಆ ಜ್ಞಾನವು ಯಾವುದರ ಮುಖಾಂತರ ಬಂದಿತ್ತು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಜ್ಞಾನ ಅದು ಬೈತನದ ಕಡತ ಜ್ಞಾನ, ಅದು ಜನಗಳೇ ವಸಿ ಪಡುತ್ತಿರ ಒಂದು ಜ್ಞಾನ. ಇದು ಲೌಕಿಕವಾದಂತ ಜ್ಞಾನವು, ಭೂ ಸಂಬಂಧವಾದಂತ ಒಂದು ಜ್ಞಾನವು, ಅದು ದೇವಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರುವಂತ ಒಂದು ಜ್ಞಾನವು. ಇನ್ನೊಂದು ಜ್ಞಾನ ಮತ್ತೊಂದು ಜ್ಞಾನ ಉಂಟು, ಅದು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಂತ, ಅದು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಂತ ಜ್ಞಾನ. ಅದೇ ಕುರಿತು ನಮ್ಮ ಅಡುತ ವಾರ್ತೆ, ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. ನಾವು ಇಂದ ವಾರ್ತೆ ಕಚ್ಚಿಕೊಂಡದೆ, ನಾವು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದು, ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ನಮ್ಮ ಬಾಯಿಲೇ ನಮ್ಮ ಅರಿಕೆ ಚೇರ ವಿಶ್ವಾಸ, ನಮ್ಮ ಬಾಯಿ ಮುಖಾಂತರ ಅರಿಕೆ ಮಾಡುವಂತ ವಿಶ್ವಾಸವು, ಅನೇಕರಿಗೆ ವಳಿ ನಡೆತಕ್ಕೆ ಒಂದು ಡೈರೆಕ್ಷನ್ ಕೊಡಬೇಕುಡಿಯ ಒಂದು ವಿಶ್ವಾಸ, ಅನೇಕರನ್ನು ಮಾರ್ಗ ತೋರಿಸುವಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸವಾಗಿರುವುದು. ಅದು ನೆರುಪೆ ಪೋಲ ಅವರುಡೆ ವಾಕ್ಯ ಅಳಿತು ಬಿಡಕೂಡದು, ಅದು ಬೆಂಕಿಯಂತೆ ಒಬ್ಬರ ಜೀವನವನ್ನು ನಾಶ ಮಾಡಬಾರದು. ಅದು ಸರಿಯಾದ ತಿತ್ತಿಪ್ಪಾನ ಪಳಗಳೆಯೂ ಸುಭಯಾನ ತಣ್ಣೀರಿ ಕೊಡುತ್ತಕೂಡಿಯ ಊಚುಗಳ ಊಚುಗಳೇ போல ಇರಬೇಕು. ಅದು ಸರಿಯಾದ ರುಚಿಯಲ್ಲ ಒಂದು ಫಲಭರಿತವಾದಂತಾಗಿಯೂ ಮತ್ತು ಸಿಹಿಯಾದ ಬುಗ್ಗೆಗಳ ನೀರಿನಂತೆ ಇರಬೇಕು.